இன்னைக்கு நம்ம வீடியோல வெள்ளை சோயா வச்சு கிரேவி செய்ய போறோங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்குங்க. இப்போ வெள்ளை சோயா கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. சோயா மசாலா செய்யறதுக்கு முதல் நாள் நைட்டே ஹாஃப் டம்ளர் அளவு நான் சோயா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதோட தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாங்க. சோயா வேக வச்சாச்சுங்க, வெந்துட்டுருக்கட்டுங்க. வெந்துட்டுருக்கட்டுங்க. பக்கத்தில் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாங்க. பட்டை கிராம்பெலாம் பொரியுது பாருங்க. அந்த நேரத்தில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டு வதக்கிட்டு போங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 4-5 பல் பூண்டு போட்டுக்கிறேங்க. போட்டு வதக்கி போங்க. அதோட கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கிறேங்க. தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி எல்லாம் சேர்த்து வதங்கிட்டு இருக்க பாருங்க. இதோட நான் 3 சிகப்பு மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள் எல்லாம் வதங்கி ஆற வச்சாச்சுங்க. ஆற தான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேங்க. அதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம சோயாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் சோயாவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போது அதே கடாயில் கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாங்க. வெந்து வச்சுருக்க சோயாவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. மசித்த சோயாவை இந்த தாளிப்போட சேர்த்துக்கலாங்க. சோயாவோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டு போங்க. இதை கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. நான் மிக்ஸி கிளீன் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிடுறேங்க. பாருங்கள் இதை கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டுங்க. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு வருதுங்க. சோயா வந்து டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்த்துங்க. அதனால் நாங்கள் மிளகாவும் மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துருக்கேன். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி சோயா கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.